வெல்கம் டு யா தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. உங்களில் ஒருவனா இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, போலீஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மிகப்பெரிய டாபிக்கான உளவியல் டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து மொத்தம் 30 க்வெஸ்சன் கேட்கறாங்க. இதையே நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அப்படின்னா, இதுதே போலீஸ் எக்ஸாம்லயே 30 மார்க்குக்கு வந்து 28 மார்க் வந்து சேரா எடுக்கக்கூடிய க்வெஸ்சனு. இது வந்து மாறாம அப்படியே கேட்பாங்க. வேற க்வெஸ்சன் நம்ம என்னதான் எதிர்பார்த்து படித்தாலும் அது வராது. ஆனா இதை வந்து கண்டிப்பா இந்த மாடலை பார்த்துருப்போம்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும், சரிங்களா? நிறைய போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய அடியாக தோணக்கூடிய ஒரே பார்ட் அப்படிங்கிறது வந்து உளவியல் தான். ஆனா இது மாதிரி ஈஸி வந்து எங்கேயுமே கிடையாது. அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இந்த டாபிக்கை ஃபுல்லா 30 ஒரு 28 க்வெஸ்சன் உங்களுக்கு வந்து எடுக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வீடியோவில் போட போறோம். நம்ம வீடியோவை வந்து நல்லா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சரி, இன்னைக்கு வந்து உளவியல் டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், சரிங்களா? உளவியல் அப்படின்னா எண் தொடர் அப்படின்னா நம்பர் சீரியஸ் சொல்லுவோம் இல்லையா, 5, 6, 7, 8 இப்படி வரிசையா கொடுப்பாங்க இல்லையா, அந்த கணக்கு கேட்பாங்க. எழுத்து திறனா ஏபிசிடியில் உள்ள கணக்கு கேட்பாங்க. இந்த ரெண்டுலையுமே நம்மளுக்கு வந்து குறைஞ்சது 5 க்வெஸ்சன் வரும். இதுல கஷ்டம்னா எதுவுமே கிடையாது. இதுல வந்து கூட்டு தெரிஞ்சா போதும், பெருக்கு தெரிஞ்சா போதும், கண்டிப்பா எழுத்துனா ஏபிசிடி தெரிஞ்சா போதும். அது இதுலதான் கேக்குறாங்க. ஒத்த தன்மை அறிதல் அப்படின்னு கேட்பாங்க. இது இதுல இருந்து குறைஞ்சது நம்மளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 க்வெஸ்சன் ஆச்சு வந்து ஒத்த தன்மை அறிதல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 2 க்வெஸ்சன் ஆச்சு வரும், சரிங்களா? அடுத்து வந்து கால அளவைகள். கால அளவைகள்னா மாதம், இது வந்து கிழமைகள் கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு வந்து திங்கக்கிழமைனா 4 நாள் கழிச்சு என்ன கிழமை வரும், அது மாதிரி வந்து கிழமைகளை வந்து கண்டுபிடிக்கிறது இது. அடுத்து வந்து திசைகள். திசை நான் இப்படியே நேரம் போறேன், அப்படியே வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இடதுபுறம் அலைந்து மறுபடியும் 10 கிலோமீட்டர் வந்து வலதுபுறம் அலைந்து நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் வந்து நான் எந்த திசையில இருக்கேன், எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. திசைகள் மற்றும் தூரம் கண்டுபிடிக்க அப்படிங்கிறது வந்து இந்த தான் அதை பார்த்துக்கணும். அடுத்து வந்து என்ன, குறியீடு மறுகுறியீடு. அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த லெட்டர்ல இருந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒரு லெட்டர் கொடுத்து இன்னொரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, இங்கே என்னன்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கு என்ன குறியீடு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம மேக்கப் பண்ணோம். இதுல இருந்து நம்மளுக்கு க்வெஸ்சன் கண்டிப்பாக வந்துடும், குறியீடு மறுகுறியீடுல இருந்து. ரத்த உறவுகள்னா உறவு கணக்கு கேட்பாங்க. இவன் வந்து எனக்கு சித்தப்பானா அவங்க மகன் என்ன வரும், அவன் மாமனார்னா மாமனாரோட மாமனாரோட பையன் எனக்கு என்ன வரும், இந்த மாதிரி உறவு கணக்குகள் கேட்பாங்க, சரிங்களா? அடுத்து தரவரிசை, ரேங்கிங் சிஸ்டம். நான் வந்து இப்போ வந்து என்ன அப்படின்னா, மொத்தம் கிளாஸ்ல வந்து 30 பேர், நான் வந்து 15வது ஆளாக இருக்கேன் அப்படின்னு வந்து க்வெஸ்சன்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து எனக்கும் நான் வந்து நடுவில் இருக்கேன், எனக்கு மேலே 10 பேர் இருக்கேன், கீழே 10 பேர் இருக்கேன், அப்போ இந்த வகுப்புல மொத்தம் எத்தனை பேர் இருப்பான், இந்த மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் தான் தரவரிசை. கடிகார கணக்குகள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, 5:30 கடிகார கணக்குனா இப்போ வந்து 5:30 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை டிகிரி, இதுக்கு இடைப்பட்ட கோணம் எத்தனை அப்படின்னு சொல்லி வந்து கடிகார கணக்கில் கேட்பாங்க, சரிங்களா? அகர வரிசை. அகர வரிசைனா அவங்க ஒரு 5 வேர்டு கொடுப்பாங்க லெட்டரில், வந்து இங்கிலீஷ் லெட்டரில் 5 வேர்டு கொடுப்பாங்க. அதில் டிக்ஷனரியில் ஏபிசிடி வரிசைப்படி ஏபிசிடி அப்படின்னா ஏ உள்ள எழுத்து ஃபஸ்ட் எழுதுனா பி வந்து 2, இப்படி டிக்ஷனரியில் நம்ம பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு 5 இது கொடுத்துருப்பாங்க, அதை வரிசைப்படுத்தணும். அடுத்து வந்து இதுலேயும் இதே மாதிரி வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, வரிசைப்படுத்த அகராதி வரிசை இல்லாமல் இப்போ வந்து வேற லெட்டர் கொடுப்பாங்க, திருடன், போலீஸு, நீதிபதி, கோர்ட்டு, தண்டனை, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து எது ஃபஸ்ட்டு நடக்குமோ அதுலேருந்து கடைசியாக நம்ம என்னது வரிசைப்படுத்தணும். இது மாதிரி ஒரு க்வெஸ்சன். இருக்கை அமைப்புனா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா இவர் வந்து என்ன செய்யறாரு, ஏயும் பியும் வந்து ஏயோட வலதுபுறத்தில் பி இருக்காரு, பியோட இடதுபுறத்தில் வந்து சி இருக்காரு, இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்களே அது வந்து இருக்கை அமைப்பு, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஒரு 4 வட்டம் கொடுத்துருவாங்க, 6 பேரை நம்ம உட்கார வைக்கணும், அதில் கொடுத்துட்டு வந்து 6க்கு இடதுபுறம் யார் இருக்கா அப்படி இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் கேட்பாங்க, சரிங்களா? கணித செயல்பாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க இல்லையா, அந்த க்வெஸ்சன்லேயே வந்து என்னது கணித செயல்பாடுகள். புதிர் கணக்குகள்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு பெரிய கட்டம் இருக்கு, அந்த கட்டத்துக்குள்ள 2 கட்டம் இருக்கு, அந்த கட்டத்துக்குள்ள 3 வந்து கட்டம் இருக்கு, அந்த மாதிரி கேட்பாங்களா புதிர் கணக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன புதிர் கணக்குலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் புதிர் கணக்குகள். அதாவது நம்ம வந்து என்ன அப்படின்னா, தர்க்க அறிவு பயன்படுத்தி இதை நம்ம வந்து என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய கணக்குகள் கேட்டிருக்காங்க, நம்ம நடத்தையில உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். இப்போ வந்து ட்ரெயினில் வந்து ஒரு 50 பேர் போகிறாங்க, அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா 5 பேர்த்துக்கு ஒரு தலைவன்
அப்படினா மொத்த எத்தனை கேப்டன்கள் இருக்கானே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடியதா புதிர் கணக்கு. வெண்படம், வெண்படம்னா ஒரு நாலு முட்டை கொடுப்பாங்க, இப்படி ஒரு முட்டை கொடுத்துட்டு இப்படி கொடுப்பாங்க, அடுத்து இப்படி கொடுத்துட்டு இப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெண்படங்கள் கொடுத்துட்டு அதுல ஒரு சென்டென்ஸ் மாதிரி, நீதிபதி, திருடன், போலீஸ், குடும்பம், மனைவி, கணவன், இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அதுல இருந்து நம்ம வெண்படம் கண்டுபிடிக்கணும். அடுத்து நீர் பிம்பம் மட்டும் கண்ணாடி பிம்பம், நீர் பிம்பம் மட்டும் கண்ணாடி பிம்பம் மற்றும் அடுத்து வந்து படங்களை வந்து காணுதல் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு. அப்புறம் பேப்பர் கட்டிங் இதெல்லாம் இதுல வரக்கூடியது. ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படம் வந்து ஆன்சர் என்ன அது மாதிரி கேட்பாங்க. இப்ப நீர் பிம்பம்னா ஒரு எழுத்தை வந்து நீர்ல காமிச்சா அது எந்த எப்படி இருக்கும் அது மாதிரி கேட்கறது. கண்ணாடி பிம்பம்னா ஒரு எழுத்தோ ஒரு பொம்மையோ கண்ணாடியில் காமிச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறது. இப்ப வடிவியல் உருவங்களை கண்டறிதல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு முக்கோணம் கொடுப்பாங்க, அந்த முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் முக்கோணமா இருக்கு, அந்த எத்தனை முக்கோணம் கண்டுபிடிக்கணும். ஒரு சதுரம் கொடுப்பாங்க, சதுரத்துல எத்தனை சதுரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது மாதிரி நிறைய கொடுப்பாங்க இல்லையா, அந்த இது உருவங்களை கண்டுபிடிக்கிறது. இது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரக்கூடியது. படங்களை கண்டறிதல் சொன்னோம் இல்லையா, படங்களை கொடுத்து கண்டறிதல் அப்படிங்கிறது. பேப்பர் கட்டிங் இந்த மாதிரி பேப்பரை வந்து நான் மடிச்சு கட் பண்ணா அது எந்த சைஸ்ல இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப தர்க்க அறிவு, இது தற்கறிவினா ஒன்றும் கிடையாது, ஸ்லாசிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே மாதிரி தான் வரும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வந்து என்னது மரம் செடி மரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ரெண்டு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி. இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது வந்து குளத்தில் மீன்கள் ஆகவும், இது வந்து என்னது குளத்தில் எல்லா மீன்களும், இது மாதிரி எல்லா சில அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுப்பாங்க. அந்த வேர்டில் வந்து தற்கறிவு பயன்படுது. சில மரங்கள், சில மீன்கள், இப்போ இந்த வட்டத்துக்குள்ள வந்து சில மீன்கள் இருக்கா இல்லையா அப்படி மாதிரி ஸ்லாசிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தற்கறிவில் வரக்கூடியது. இப்போ வகைப்படுத்துதல், கிளாசிபிகேஷன், வகைப்படுத்துதல்னா மூணு மூணு இது வந்து என்னது சேமாக இருக்கும், ஒன்றே ஒன்று மட்டும் தப்பாக இருக்கு, சரிங்களா. மூணு இது வந்து சேமாக இருக்கும், ஒன்றே ஒன்று தப்பாக இருக்கும், அதே வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு இது மூணு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஒன்றே ஒன்று வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்ன பேசிக்காக வந்து கேரட், பீட்ரூட், அடுத்து வந்து உருளைக்கிழங்கு, தக்காளி இந்த மாதிரி கொடுக்குறாங்களே, அதில் வந்து என்னது மூணுமே என்னது கீழே விளையக்கூடியது, அது மண்ணில் வந்து கிழங்கு வகைகளுக்கு இல்லை, தக்காளி மட்டும் மேலே வரக்கூடியது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். அது கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்ல ஒரு டாப்பிக்கில் வரக்கூடியது. மேஜராக வந்து இதில்தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக கேள்விகள் வந்து வருது. மற்றபடி வேறு எதுலையாச்சும் வந்துருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் தான் வருது. அப்படி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம வந்து வீடியோ போடையில் அதை எடுத்து நல்லா நம்மளுக்கு வந்து தெளிவாக சொல்லலாம், சரிங்களா. இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக படிங்க. நான் என்னால் சேராக சொல்ல முடியாது, நான் 30க்கு 30 எடுக்க வச்சிருவேன் அப்படிலாம் சேராக சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா எவ்வளோதையும் படிச்சுட்டு போய் அந்த எக்ஸாம் காலில் உட்காந்தோன்னா நம்மளுக்கு ஒரு பதற்றம் வந்துடுது, நம்ம அறியாமலே ஒரு தப்பு விட்டுருவோம், ரெண்டு தப்பு விட்டுருவோம். அதனால் குறைஞ்சது நான் வந்து 28 மார்க்குகள் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போகிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க.